zombie apocalypse. Hi, hello brothers, welcome back to Smart Tamil. So, நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் தான். லைவ் ஏன் போல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட்ஒர்க் இன்னும் சரியாகலை, ப்ராட்பேண்ட் கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், மேபி ஒரு 1 வீக்கில் வந்துடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரெகுலராக போட ஆரம்பிச்சிடலாம். என்னடா இது வேறு லெவலில், என் ஃப்ரெண்டெலாம் ரேர் பண்ணுறது, ரேர் டிஷர்ட்லாம் வச்சுக்கிறான் ப்ரோ, இதெல்லாம் எப்படி ப்ரோ வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மஞ்சா கலர், க்ரீன் கலர் இந்த டிஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா செம ரேரு, இதெல்லாம் எப்படி நீங்கள் வாங்குறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட ஷார்ட்ஸும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அதையும் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதெல்லாம் நிறைய ஃபியூச்சர் அப்டேட்ஸ்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் இதெல்லாம் கிளிக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அதெல்லாம் கிளிக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அனபலாவாக இன்னைக்கு நைட் கனவுலாம் அனுப்பிச்சுட்ருவேன். காஞ்சி நீங்கள் அனுப்பி எனக்கே போர் அடிச்சு போச்சு, அதனால் இன்றைக்கி அனபலை கன்ஃபார்மு. பட் இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான். பட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே பிரதர்ஸ், முதல்ல நாம் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சம்மர் வேவ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வருஷம் வருஷம் ஒரு சம்மருக்கும் ஒரு பாய் பண்டலு, ஃபீமேல் பண்டலு கண்டிப்பாக கொண்டு வரணுங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பச்சை கலரில் பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்குது, கண்ணிக்கு அப்படியே சும்மா கண்ணே கூசுது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பண்டல் வந்து கொண்டு வந்துருக்கானுங்க. ஸோ இதுதான் அந்த பண்டல். ஸோ அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஃபேடர் வீல்ல சரியா. ஸோ இந்த பண்டலில் இது பார்த்தீங்கன்னா பச்சை கலர் மண்டையெல்லாம் கொடுத்து வச்சிருக்காருங்க. பட் அந்த மண்டையை நான் போய் ரிமூவ் பண்ண போயிட்டேன். பட் அதை விட்டுட்டு வேறு எதாவது ரிமூவ் பண்ணுவோமே. ஓகே, பேராஷூட் ரிமூவ் பண்ணியாச்சு. என்னது 199 டைமண்டா, 200 டைமண்டா ஒரு ஸ்பின்னு, அட்டா பாவிக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பச்சை கலரில் மண்டைக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் சட்டை, அதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் கச்சிப் துணியிலேயே மட்டும் தைச்சிருக்கானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்காணி உரையில் செஞ்ச ஃபேண்ட்டு சொல்ல முடியாது, இது ஷார்ட்ஸ்னால் கூட கொஞ்சம் நல்லா இருக்கு மேடா, இது என்னடா இது இப்படி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் செப்பல், இது வரைக்கும் நான் பச்சை கலரில் செப்பலே பார்த்ததில்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாஸ்க்கு, அப்புறம் இந்த ஒரு இத்து போன எமோட்டை ஷேக் இட் அப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ரைட், சரி இந்த பண்டில் வாங்குறதுக்கு மொத்தமாக எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா 200 டைமண்டு. ஓகேவா, மொத்தமாக 8 ஸ்பின் இருக்குது, மொத்தமாக 1600 டைமண்ட்ஸ். என்ன கேட்டால் எவ்வளோ ருபீஸ் அப்படின்னு கேட்டால் 1400 ருபீஸ் கிட்ட ரீச் ஆகும். ஏட்டா பாவிகளா, இது இந்த ஒரு இந்த பண்டில் எதுக்குடா 1600 டைமண்ட் கொடுத்தீங்க? இந்த இத்துப்பன செருப்பு 200 டைமண்டா, அந்த ஃபேண்ட்டு 200 டைமண்டா, அந்த பேனர் 200 டைமண்டா, ஏதோ எமௌண்ட் 200 டைமண்டா ஓகே ஒத்துக்கலாம், அந்த மாஸ்க் ஒரு 200 டைமண்டா ஒத்துக்கலாம். பட் மொத்ததெல்லாம் சேர்த்து 1600 கொஞ்சம் ஓவராக தெரில, சத்தியமாக ஓவராக தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் அது மட்டும் இல்லாமல் இந்த பண்டில் நம்மளுக்கு வேறு ஏதாவது ஈவெண்ட்டில் ஒரு 500-600 டைமண்ட்லாம் கொடுத்தாங்க, 500 ஜாஸ்தி தான் தொடங்க, ஒரு 200-250 டைமண்டில் கொடுத்தாங்க அப்படின்னா உண்மையிலே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி ரைட் விடுங்க, அடுத்து நான் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜெர்சி. சரி இந்த ஜெர்சியெல்லாம் எப்படா வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இதெல்லாம் வாங்குறது பார்த்திங்கன்னா நாம் நினைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளெலாம் கிடையாது, பட் இருந்தாலும் கஷ்டம் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் கம்யூனிட்டி ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயர் கேமை தவிர வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கிவ்அவேஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. எது மாதிரி அப்படிங்கன்னா பூய் அப்ளிகேஷனில், அப்புறம் வேறு வேறு டிவி அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது, அதில் அதுலேயும் நடக்கும். ஸோ இந்த ஜெர்சி வந்து இப்போது ஃப்ரீ ஃபயர் பூய் அப்ளிகேஷனில் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் அதுவும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டம் ரூம் மேட்ச் போடுவாங்க. அந்த கஸ்டம் ரூம் மேட்ச்சில் top 3 வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்சி, அப்புறம் டைமண்ட்ஸு, அப்புறம் மேனிக் MP40, அப்புறம் பிளட்டோட ஏஸ் காரு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீயாக உங்களோட மெயில் ஜெயிச்சிங்க அப்படின்னா இன்கேம் மெயிலில் வந்து அவங்களே சென்ட் பண்ணி விட்ருவானுங்க. பட் ஆனால் இந்த ஜெர்சி ஜெயிக்கணும் அப்படின்னா 50,000 3 பேர் தான் சான்சஸ் இருக்குது, அதனால தான் அது ரேர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது கூடவே இதுக்கு ஒரு ஃபேண்ட்டும் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபேண்ட் வாங்குறது ஈஸி, இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பேனர், அதாவது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரீமர் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜெர்சி கிவ் அவே, ஓகேவா, அந்த ஸ்ட்ரீமரை போய் நம்ம 30 நிமிஷம் வாட்ச் பண்ணால் போதும், நம்மளுக்கு கன் கிரேட்டு இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் வாலி ஓச்சுரு, அப்புறம் தான் அந்த ஷார்ட்ஸு, அப்புறம்னா 50 புயா டிக்கெட் கொடுத்தா தான் ரொம்ப மோசம். பட் அதை தவிர எது கிடைச்சாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் டைமண்ட்ஸ் கொஞ்சம் சேவ் ஆகிற மாதிரி. ஓச்சர்னு போனால் உங்களுக்கு ஒரு 40 டைமண்ட் சேவ், கிரேட்டுன்னு போனால் ஒரு 50 டைமண்ட் சேவ், அந்த ஃபேண்ட்டுக்கு அந்த ஷார்ட்ஸுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு 200 டைமண்ட் உங்களுக்கு வந்து லாபம் அப்படின்னு சொல்லலாம். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸில் மட்டும்தான் விடுவானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ஒருத்தருக்கு, 60,000 ஒருத்தருக்கு ரொம்ப ரேரில் தான் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க.
பட் இப்போ ஈவெண்ட் அவுட்டாங்க அப்படின்னா யார்கிட்ட காசு இருந்தாலும் சரி எல்லாருமே சுற்றி எடுத்துருவாங்க. பட் இது மாதிரி விடும்போது பார்த்தீங்கன்னா செம்ம ரேரு. இது நீங்கள் புயாவை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க. ஆக்சுவலாக நம்ம புயா ப்ரொமோட்லாம் பண்ணுறதுல நம்ம புயல் இருக்கும் பட் இருந்தாலும் ஸ்ட்ரீம் பண்ணுறதுல. பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் அந்த டிஷர்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டினியூஸாக இந்த வீக் ஃபுல்லாக நடக்கும்னு நினைக்கிறேன். வேறு வேறு ஸ்ட்ரீமர்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. முடிஞ்சால் அந்த கஸ்டமர்ஸை ஜெயிக்கலாம் தேவையில்ல. டாப் த்ரீயில் வந்தாலே போதும் கொடுத்துட்றானுங்க. கோடும் இல்லை ஒன்றும் இல்லை, டேரெக்டாக கொடுத்துட்றானுங்க. ஸோ ஃபைனலி இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் என்னைக்கு வரப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மந்த் பார்த்தீங்கன்னா 14 அப்டேட் வரப்போதான். அப்டேட்டில் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்றத ஒரு சின்ன பேனர்ஸாக பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது, எப்படியெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் அட்லீஸ்ட் ஒரு லெஜெண்டரி கன் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஆனால் கன் ஸ்கின்ஸும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த சென்டரில் இருக்க அந்த குயின் பண்டலும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறானுங்களாம். அதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸு என்ன மிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து தெளிவாக பார்த்துருவோம். பட் அந்த பேக் பேக் நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டானுங்க. பட் அந்த பேக் பேக் நம்மளுக்கு வராது அப்படின்றது தான் உண்மை. சரி, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாகின், அதாவது பேட்சுக்கு அப்புறம் லாகின் பண்ணால் வவுச்சருங்க, வெப்பன் ரலி வவுச்சருங்கலாம் கொடுக்குறாங்களா. ஸோ பிரின்சஸ் பிங்க் பண்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ டோக்கன் எக்ஸ்சேஞ்சில் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. கீழே பார்த்தீங்கன்னா எக் டே ஏர் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாஸ்க் இருக்கும். அந்த மாஸ்க் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கால் பேக் ஈவெண்ட்டில் வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் அந்த மாஸ்க் வேறு, இந்த மாஸ்க் வேறு. ஸோ இதை வந்து கண்ணாடி போட்டிருப்பாங்க. அதில் வந்து கண்ணாடி இருக்காது, ஒரு பல்லு மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து கண்ணாடி போட்டிருப்பாங்க. சரி ரைட்டு, அடுத்து மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. 5 நாள் லாகின் டே மிஷினில் பார்த்தீங்கன்னா அந்த டர்க்கி பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒன்று கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் டேமேஜ் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மஸ்க்கு ஸ்கின் கொடுக்குறானுங்க. ரீலோட் ஸ்பீட் மைனஸு, அக்யூரேசி பார்த்தீங்கன்னா டபுள் ப்ளஸ்ஸு, ஃபார்மஸ் ஷார்க் அட்டாக் கன் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது லெஜெண்டரி கிடையாது. பட் இருந்தாலும் ஏதோ இத்தலோ தொத்தலோ பார்த்தலோ கொடுக்குறாங்களே, அது நம்மளுக்கு முக்கியம் தானே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்படியும் கிளாஷ் ஸ்குவாடுக்கு ஒன்று கொடுப்பானுங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டில் ராயல் கொடுப்பானுங்க. ஸோ இது இல்லாமல் அதெல்லாமே கூட இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிளாஷ் ஸ்குவாட் வந்து 3 டைம் விளாட்னா பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு அந்த வவுச்சர் கொடுக்குறானுங்க. அப்புறம் லான்ச் டே மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 15 மேட்ச் விளாட்னா நம்மளுக்கு வந்து இந்த M1014 ஷார்க்கோட M1014 வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரீலோட் ஸ்பீட் மைனஸு பட் அக்யூரசி டபுள் ப்ளஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வவுச்சர் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த பேட்சோட அப்டேட்டில் வர நம்மளுக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடீம் கோடெல்லாம் கொடுக்க போகிறதில்ல, டேரெக்டாக மிஷின்ஸாக போட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா உண்மை. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் பட் அப்டேட்டாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல்லு இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா என்னாகும், நைட்டு கனவில் ஆனால் பெல்லை அமுச்சு விட்ருவோம் பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் வீடியோஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென், அதுக்கு முன்னாடி அந்த அப்டேட் டேட் இன்னொரு டைம் சொல்லிடுறேன், 14th. அண்டில் தென் டாடா பாபாய், பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட், டாடா. Harder.